हेलो गाइस वेलकम बैक टू आवर चैनल इनकी नाम என்ன டாபிக் பார்க்க போறோம் அப்படினு பாத்தீங்கன்னா நம்ம சேலம்ல இருக்க பெரியார் யுனிவர்சிட்டில அட்மிஷன் ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க பிஜி கான அட்மிஷன் 2021 ஓடது இதோட ஃபுல் டீடைல்ஸ் வந்து இப்போ பார்க்கலாம் அப்கமிங் ஸ்லைட்ஸ்ல அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் நீங்க இப்போதான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கறீங்க அப்படினா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்படியே பக்கத்துல இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துட்டு இருக்கும் பெரியார் யுனிவர்சிட்டி வந்து அத பத்தி கொஞ்சம் பார்க்கலாம் NAC A grade வாங்கிருக்கு இது வந்து ஒரு ஸ்டேட் யுனிவர்சிட்டி NARF rank என்னன்னு பாத்தீங்கன்னா 83rd இது இப்போ அட்மிஷன் நோட்டிஃபிகேஷன் வந்து 2021 கான என்னன்னு சொல்லிருக்காங்க பார்க்கலாம் இப்போ என்ட்ரன்ஸ்ல என்ன டெஸ்ட் இருக்கு நமக்கு என்ட்ரன்ஸ் டெஸ்ட் எழுதி என்னென்ன கோர்ஸ் பண்ணலாம் டைரக்ட் அட்மிஷன்ல என்னென்ன கோர்ஸ் பண்ணலாம் அப்படிங்கறத பத்தி இந்த வீடியோல சொல்லப் போறேன் கண்டினியூஸா பாருங்க இப்போ அட்மிஷன் பை டைரக்ட் டெஸ்ட் என்ட்ரன்ஸ் டெஸ்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா MA Tamil MA English MA Economics MA Journalism and Mass Communication, MA Sociology and MA History, MSc Biochemistry, MSc Biotechnology and MSc Botany, MSc Chemistry, MSc Computer Science, MSc Environmental Science, MSc Food Science and Technology, MSc Applied Geology, Master of Library and Information Science, MSc Mathematics, MSc Microbiology, MSc Physics, MSc Applied Psychology, MSc Zoology, MSc Textiles and Apparel Design, MSc Energy Science, MSc Statistics, MSc Clinical Nutrition and Dietetics and MCOM. இன்னொன்று வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா M.Ed. நெக்ஸ்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா Industry Academia Collaborative Programs ரெண்டு இருக்கு. ஒன்னு பாத்தீங்கன்னா MSc Data Science, இன்னொன்று BWork. இதெல்லாம் வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா என்ட்ரன்ஸ் டெஸ்ட் எழுதி நம்ம உள்ள போறது மாதிரி இருக்கும். So, நம்மளுக்கு என்ட்ரன்ஸ் டெஸ்ட் எப்போ அப்படினு சொல்லி அவங்க வந்து வெப்சைட்ல கொடுப்பாங்க அப்ப நம்ம வெப்சைட்ல விசிட் பண்ணி நம்ம டெஸ்ட் வந்து ஆன்லைன்ல மூலமா எழுதிக்கிறதா இருக்கும் நெக்ஸ்ட் இன்னும் பாத்தீங்கன்னா AICTE அப்ரூவ் புரோகிராம் என்னன்னு பாத்தீங்கன்னா MC MBA MTech இப்போ AICTE அப்ரூவ் புரோகிராம் வந்து என்ன அப்படினு பாத்தீங்கன்னா இது வந்து நமக்கு பெனிஃபிட் இந்த கோர்ஸ் பண்றதுக்கு இந்த ப்ளேஸ் வந்து பெனிஃபிட்ங்கறத இது பண்றதுக்காக தான் AICTE அப்ரூவ் வாங்கிருக்காங்க Bachelor of Vocation அதுல என்னன்னு பாத்தீங்கன்னா ரெண்டு இருக்கு ஒன்னு வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா Food Science and Nutrition இன்னொன்னு என்ன பாத்தீங்கன்னா Textiles and Apparel Design இது வந்து இதல வரும்னு பாத்தீங்கன்னா Bachelor of Vocationல இப்போ 5 year integrated courseனா எப்படி பண்ணனும் அப்படினு பாத்தீங்கன்னா இப்போ நம்ம 3 years பண்ணனும்னா BSc MSc படிக்கிறோம்ல இப்போ integrated அப்படினு பாத்தீங்கன்னா உங்களுக்கு 5 years வந்துரும் அந்த 5 years டோட்டலா நீங்க அதே கோர்ஸ் பண்ணிக்கலாம் என்னன்னு பாத்தீங்கன்னா MA Journalism and Mass Communication அடுத்து MSc Environmental Science டிப்ளமோ புரோகிராம் இருக்கு சர்டிஃபிகேட் புரோகிராம் இருக்கு பிஜி டிப்ளமோலயும் இருக்கு அது என்னன்னு பாத்தீங்கன்னா பிஜி டிப்ளமோ புரோகிராம் என்னன்னு பாத்தீங்கன்னா ஜியோ இன்ஃபர்மேட்டிக்ஸ் டிப்ளமோ புரோகிராம் அப்படினு பாத்தீங்கன்னா ஹெல்த் சயின்ஸ் மேனேஜ்மென்ட் சர்டிஃபிகேட் புரோகிராம் வந்து குவாலிட்டி கண்ட்ரோல் இதுக்கான சில புரோகிராம்ஸ்க்கு வந்து எவ்வளவு மணி பே பண்ணனும் அப்படினு சொல்லி கொடுத்திருக்காங்க எம்டெக் அண்ட் பிவொர்க் அதாவது அப்ளிகேஷன் ஃபீ அதுக்கு வந்து 300 அண்ட் எம்சிஏ அண்ட் எம்எட் அப்படினு பாத்தீங்கன்னா 500 எம்பிஏ அப்ளை பண்ணனும்னு நினைச்சீங்கன்னா 750 பே பண்ற மாதிரி இருக்கும் சர்டிஃபிகேட் அண்ட் டிப்ளமோ புரோகிராம்ஸ்க்கு வந்து 100 rupees பே பண்ணனும் இப்போ உங்களுக்கு இந்த கோர்ஸ்ல ஏதாவது இன்ட்ரஸ்ட் இருக்கு நான் பண்ணனும் யுனிவர்சிட்டில பண்ணனும் அப்படி நினைச்சீங்கன்னா ஆன்லைன்ல தான் அப்ளை பண்ணனும் வெப்சைட் என்னன்னு பாத்தீங்கன்னா www.periyaruniversity.ac.in அதுக்கு அப்புறம் நீங்க வந்து ஆன்லைன்ல தான் கண்டிப்பா பே பண்ற மாதிரி இருக்கும் என்ட்ரன்ஸ் டெஸ்ட் எப்போ அப்படினு சொல்லி அவங்க உங்களுக்கு இன்டிமேட் பண்ணிடுவாங்க அதாவது மெயில் பண்ணுவாங்கன்னு வெச்சுக்கங்களே அடுத்து லாஸ்ட் டேட் வந்து எப்படின்னு பாத்தீங்கன்னா சொன்ன மாதிரி 17/8/2020 ஆகஸ்ட் 17ல வந்து லாஸ்ட் டேட் கம்ப்ளீட் ஆகுது சோ குவிக்கா அப்ளை பண்ணுங்க இன்ட்ரஸ்ட் இருந்தா இப்போ நீங்க எல்லா process-உம் முடிஞ்சிச்சு நான் அப்ளை பண்ணிட்டேன் அப்படினு சொன்னீங்கன்னா கடைசில அந்த ஆன்லைன் அப்ளிகேஷன் இருக்குல்ல அத வந்து பிரிண்ட் அவுட் போட்டுக்கோங்க அதாவது ஸ்கிரீன்ஷாட் அந்த மாதிரி ஏதாவது எடுத்து வச்சுக்கோங்க உங்களுக்கு ஒரு proof அவ்வளவுதான் அப்போ உங்களோட மார்க் ஸ்டேட்மென்ட்ல இருக்குல்ல அத எல்லாத்தையும் காப்பி பண்ணி போட்டு வச்சுக்கோங்க நீங்க ஒருவேளை செலக்ட் ஆயிட்டீங்கன்னா உங்களோட சர்டிஃபிகேட்ஸ்லாம் வந்து டிபார்ட்மென்ட்க்கு சென்ட் பண்ற மாதிரி இருக்கும் சோ அதையும் பத்திரமா எடுத்து வச்சுக்கோங்க அடுத்து என்னன்னு பாத்தீங்கன்னா இப்போ உங்களால அப்ளிகேஷன் சப்மிட் பண்றதுல ஏதாவது ப்ராப்ளம் வந்துச்சு அப்படினு பாத்தீங்கன்னா என்ன பண்ணனும்னா அவங்கள கான்டாக்ட் பண்ணலாம் பப்ளிக் ரிலேஷன்ஸ் ஆபீசர் பெரியார் யுனிவர்சிட்டி கால் பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்து எப்படி சப்மிட் பண்ணனும் அப்படிங்கறது அவங்க வந்து கிளியர் பண்ணி விடுவாங்க சோ யாருக்கெல்லாம் இன்ட்ரஸ்டோ அவங்க கண்டிப்பா பண்ணலாம் இந்த யுனிவர்சிட்டில பண்ணா நமக்கு என்ன நிறைய ப்ராஃபிட் இருக்கு சோ எல்லாரும் அப்ளை பண்ணுங்க என்ட்ரன்ஸ் ஈஸியா தான் இருக்கும் பேசிக்கா தான் கேட்பாங்க நீங்க யூஜில என்ன படிச்சீங்களோ அந்த பேசிக்ல தான் கேட்பாங்க சோ அப்ளை பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுனா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க and subscribe பண்ணுங்க thank you